காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 215. முனிவன் இயல்பு மௌனம். மனசை அடக்கினவன்தான் முனி. முனிவனின் குணம் எதுவோ அதுதான் மௌனம் என்பதே அந்த வார்த்தைக்கு அர்த்தம். முனிவனின் குணத்தில் பேசாமல் இருப்பதுதான் தலை சிறந்தது என்று பொது கருத்து இருந்திருப்பதால்தான் மௌனம் என்றால் பேசாமல் இருக்கிறது என்று ஆகிவிட்டிருக்கிறது. மனசை அடக்கினவனின் தன்மை என்றாலும் அதுவே நம் மாதிரி மனஸ் அடங்காதவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு உதவுவதாகவும் இருக்கிறது. பிரம்மஞானியான முனிவன் மௌனம், மௌனமாய் இல்லாமல் இருப்பது என்ற இரண்டையும் விட்டுவிடுகிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. முதலில் படித்து பண்டிதனாகி ரொம்பவும் வாதங்கள் சர்ச்சைகள் பண்ணி சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்கிறான். அப்புறம் பாண்டித்யம் பேச்சு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரே நிஷ்டையில் போய்விடுகிறான். அப்புறம் பிரம்மஞானியாகிற போது மௌனத்தையும் விட்டுவிடுகிறான், மௌனம் இல்லாமையையும் விட்டுவிடுகிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. இப்படி சொன்னால் அது எப்படி சாத்தியம்? ஒன்று பேச்சை விட்டு மௌனமாக வேண்டும், அல்லது மௌனத்தை விட்டு பேச வேண்டும். இரண்டையுமே விடுவது என்றால் எப்படி முடியும்? அந்த ஞானியின் நிலைக்கு போனால்தான் இது புரியும். அவனுக்கு பேச வேண்டும் என்றோ பேச வேண்டாம் என்றோ எந்த சொந்த அபிப்பிராயமும் ஆசையும் இருக்காது. லோக அனுகிரகத்துக்காக அவன் மூலம் உபதேசமாக பேச்சு வந்தாலும் அவன் தான் பேசுவதாக நினைக்க மாட்டான். அதைவிட பெரிய மௌன உபதேசத்தில் தட்சிணாமூர்த்தி மாதிரி அவனை பராசக்தி உட்கார்த்தி வைத்திருந்தாலும் நாம் மௌனவிரதம் என்று ஒன்று அனுஷ்டிக்கிறோம் என்று அவன் நினைக்க மாட்டான். இதைத்தான் மௌனம் அமௌனம் இரண்டையும் விட்ட நிலை என்பது. அது நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற லட்சியம். நடைமுறையில் நாம் கொஞ்சம் மௌன உபவாசத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிக்க வேண்டும்.